நாம சீ நீங்க நிறைய டைம் இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா போ, என்ன வேணா பண்ணலாம் இன்னைக்கு. இல்ல இல்ல, அது வந்தா ரெடி பண்ணிடுங்க. ஏ யாருது, யாரா இவர? போய் யாருக்கு உள்ள போறா மச்சி? டைம் இல்லடா. யாரு அது? ஏய் போடா அங்க, என்ன டைம் இது? ஹீரோயின் வந்தங்களா பா? நம்ம பாட்டு போயினே வா. மேனேஜர் பேசிருப்பாரு, பேமெண்ட்லாம் எல்லாம் போட்டிங்களா? சரி சரி சரி. ஆமா ஆமா, எங்க போனாலும் ஒரே பிரச்சனை, ரசிகர் கூட்டம். அங்க கொஞ்சம் கூட்டம் சேராம பாத்துங்க. நமக்கு இந்த டைம் ஆச்சுன்ற பிளாக் இது கரு, அதாங்க கருப்பு ட்ரெஸ் மட்டும் கூட ஒரு 10 பேர் இருக்கும். அதை கொஞ்சம் கூட ஏற்படுவோம், ஏன்னா கொஞ்சம் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அது சீன்லாம் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டமாகும். தெரியலையா? தெரியப்பா, அந்த டைலாக் பேசுங்களா, தெரியும் பேசுங்களா, அதை பேசுனீங்களா? காமெடி பண்ணிடுறா, ஒண்ணு ஒரு காமெடி பண்ணுங்களேன். அப்ப அவன் அப்ப நம்புவான் அவன். ஏ நினைப்பான் பாரு சார், எப்படி சார் ஒரு ஆளு தனியா? நான் எவ்வளவு வாட்டி சொல்லுறேன் நச்சுக்கண்ணா பத்தி? அவன் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? அசிங்கம் பண்ணாதீங்க, உண்மையிலேயே அவங்ககிட்ட நான் சொன்னேன் நீங்க நல்லா நடிப்பீங்கன்ட்டு. அவனும் அவன் எதுக்கு நான் பேசிக்க, என்ன அசிங்கப்பட்டாரு? இல்ல சார், ஒரு நிமிஷம், உங்களை நான் அசிங்கப்படுத்தல சார். நடிங்க நடி, நீங்க சொன்னதெல்லாம் செம்ம செம்ம. அது அதுல பண்ணிக்கிறமா, ஒரு காமெடி இப்படி ஓடி வந்து ஒண்ணு பேசி. ஆமா, அந்த படம் அந்த காமெடி பண்ணுவோம். ரைட் சார், அதெல்லாம் பண்ணோம். அதான் அந்த பண்ணும்போது நடந்த ஒரு சூழல், ஒரு களம். அது இல்லங்க, அவனுக்கு என்ன, நான் உங்களை பார்த்ததே இல்லன்றா. நீங்க நடிச்சு காட்டுங்க, நடிக்க அவன் கிடையாது, என்ன கதை விடணும்? நீங்க நடிச்சு காட்டு, தயவு செய்து நடிச்சு காட்டு. இவ்வளவு சொல்லி நடிகளை பத்தியா? ஏ நீ வேற கூட கத்திக்கிற நடிப்பாண்டா, அவன் நடிச்சு செல்ஃபி எடுத்துன்னு போறான். நான் டைம் இல்ல, நான் போறேன் படா. ஏய் இல்ல இல்ல, ஏ அசிங்கம் பண்ணிட்டல நீ, போட்டு அசிங்கம் பண்ணிட்ட. அவன் உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான். அவன் போம கொடுத்துறான், யாருன்னு தெரியல. நடே அப்படி பேசாதடா, அவர் நடிக்கிற செம்மையா நடிப்பாரு, அவருக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி பண்ணுவாருன்னு. நீ உடனே நடிச்சுக்கலாம்ல, போய் யோசனை படிப்பார், உடனே நடிச்சுக்கலாம். அவன் சொன்னும் அப்படி நடிச்சுட்டேன். கையில் கையில் தயவு செஞ்சு கையில் உண்மையில நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். இப்போ அவன் என்ன சொல்லுவான், எல்லாரும் கிட்டே போயிட்டு மச்சான் மச்சான் ஒரு நடிகர்னு ஒருத்தர் நிற்க வச்சு அவனை காமிச்சான்டா, அவன் நடிக்கணும் கிடையாது, இவனா அவன் நடிக்கன்னு சொன்னான், என்ன கடை விடுறேன்னு. அப்படி இல்லை, என்ன அப்படி இல்லை, அவரு அப்படி நடிக்க வேண்டியதுனா அவருக்கு பேச்சு நடிக்கிறது.
சும்மா இப்ப பேசாதரா, ஃப்ரெண்ட்ஷிப்பே இப்ப கெட்டு போயிட்டா. ஒரு நிமிஷம் சொல்லு, சொல்றா சொல்றா, இப்போ நடா மரியாதை சொல்றா. ஆர்டிஸ்ட்னா நடிக்கணும்டா, நடிக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஆர்டிஸ்ட்னா நடிக்கணும், நடிக்கணும். ஆமா, நீங்க எங்க கேட்டாலும், எங்க கேட்டாலும் ஒரு ஒரு ரசிகர்னா நடிக்கணும். நீ ஒரு டாக்டரை பாக்குற, நடு ரோட்ல பாக்குற, ஊசி போடும் சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். ஒரு இன்ஜினியரை பாக்குற, நடு ரோட்ல பாக்குற, அங்கேயே நடு ரோட்ல வீடு கட்டும் சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஒரு வாத்தியாரை பாக்குற, நடு ரோட்ல பாடம் சொல்லி கொடுன்னு கேப்பியா? அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல. ஏயா, நாங்க நடிக்கிறோம்னா அதுக்கேற்ற சீனு, அதுக்கேத்த படம், அதுக்கேத்த கேமரா வச்சு ஆட்கள் வச்சு நடிச்சா பாப்பேன். பார்த்ததை நடிங்கிற ஒரு சிங்கரை பார்த்தா லைட்டா பாட சொல்லி கேட்டா கூட நியாயம் இருக்கு. அதுக்காக தமிழ் வாசகம் நடு ரோட்ல வாசிக்க சொல்லுவியா? அவங்க எல்லாத்தையும் நடிப்பாங்களா? நடிகர் எங்க வேணா நடிக்கிறவங்களா? இருக்குதா, இருக்குதா, அவங்க எங்க வேணா நடிக்கிறவங்க இல்லடா. அதுக்கு கேமரா இருக்கணும், ஆளுக்கு இருக்கணும், சீன் இருக்கணும்டா. நான் பாத்துக்கிறேன். நீ போட டாக்டர், நீ கேப்பியாடா, ஒரு டாக்டர் நீ போட. நான் பாத்துக்கிறேன். நான் என்னடா பாக்குற, சொல்லி கூட்டு வரேன் சார். இப்போ அவனை நான் சொல்லி கூட்டு வரேன். நீ என்னடா பாக்குறது, இவனை மாதிரி ஆளுங்களை தான் முதல்ல உதைக்கணுங்கிற. நடு ரோட்ல பார்த்து நடி அப்படின்ட்டு கோட் கூப்பிட்டு வச்சு கூட்டத்தை சேர்த்து அசிங்கப்படுத்துது. அவனுக்கு தெரியலன்னா கம்முனு போக வேண்டியதானே? தயவுசெய்து சொல்கிறேன், இது போல் ரெண்டு மூணு பேர் நிற்க வச்சு இவரை அங்கே பார்த்தியான்னு சொல்லிட்டு இவனே கிடச்சதை தப்பாக சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லாமல் இருங்க. சொல்லுங்கள், ஷூட்டிங் கேன்சலா பண்ணிக்கணும்.